ஷிர்டி சாய் டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாபா இன்று மனம் வருந்தி கொண்டிருக்கிற ஒரு பக்தருக்கு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி மெழுகுவர்த்தியாகவே இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகிறாயே, உன் வழிகள் உனக்கு பெரிதாக தெரியவில்லையா? நீ கஷ்டப்படுகிறாய், உன்னை அந்தளவுக்கு ஆக்கியவர்களிடமே மீண்டும் மீண்டும் போய் பேசி பழகுகிறாயே. அவர்கள் பேசி உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் கொள்ளாமல் இருக்கிறாய். அவர்களுக்காக பாவப்பட்டு உன் மனதில் உள்ள அன்பு எவ்வளவு வலிமை வாய்ந்தது, அது அவர்களுக்கு உணரவில்லை. உண்மையாக உணர்ந்தால் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள். அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது. உன் மனதில் உள்ள ஒட்டுமொத்த வலியும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி கொண்டு உனக்காக நீ வாழும் நேரங்களை நிராகரிக்கிறது. கொஞ்சம் உனக்காகவும் யோசி. நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறாய். ஆனால் எனக்கு என் பிள்ளை உன் மனதின் ரணங்களை பார்த்து என் மனம் வெந்து போகிறது. கடவுள் கர்ம வினைகளை தானாக ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பதில்லை. அந்த கர்ம வினைகளை நீ அனுபவிக்க வேண்டுமென்றால் இன்னொருவர் மூலம்தான் அது நடக்கும். அப்படி அது தீர்மானிக்கப்பட்டது. உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே. அவர்கள் உன் கர்ம வினையை போக்கி உனக்கு கடவுள் கற்றுத்தர நினைக்கும் வாழ்க்கை பாடத்தை அவர்கள் மூலம் பகிர்ந்துரைக்கிறார்கள் என்பதை நினைவுக்கொள். இப்படி ரணங்களை அனுபவித்த உன் மனம் இப்பொழுது பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம் எரிச்சல் என்று உன் தன்மையையே மாறச் செய்துவிட்டது. அதை சரி செய்ய உனக்காக உன் துவாரகமாகியே நான் இருக்கிறேன். நிம்மதியான சூழ்நிலையில் உன்னை வாழ வைப்பேன் என்பது என் வாக்கு. என் குழந்தைகளுக்காக வாக்கை காப்பாற்ற நான் எப்பொழுதும் அருகிலேயே இருப்பேன். நீ பயப்படாமல் தைரியமாக இரு. பாபாவின் பரிபூர்ண ஆசி நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மறக்காமல் ஷிர்டி சாய் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.